சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வர்றதுதான் வனிதா விஜயகுமாருக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் கல்யாணம் அப்படிங்கிற நியூஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வனிதா விஜயகுமாரே அவங்க இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. கல்யாணம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி, சேவ் தி டேட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டு வருது. ஒரு சில பேர் என்னதான் வனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஒரு சில பேர் ரொம்பவே கழுவி ஊத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கலாய்ச்சிக்கிட்டு வராங்க. வனிதா விஜயகுமாருக்கு இது 4வது கல்யாணம்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆகாஷ் அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆச்சு. அடுத்ததா யார கல்யாணம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜன் ஆனந்த். சோ இவங்களை கல்யாணம் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பீட்டர் பாலு. சோ இவங்களை தான் கல்யாணம் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் கல்யாணமே வேணாண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்களே பில் கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. ராபர்ட்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமாரோட லைஃப்ல ஆல்ரெடி வந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ்க்கு பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் தான் ராபர்ட்டையே அமுச்சு விட்டதா சில தகவல்கள் வெளியாகிட்டு வருதுன்னு சொல்லலாம். சோ இவங்க பாத்தீங்கன்னா ராபர்ட்டும் வனிதா விஜயகுமாரும் ஃப்ரெண்டா தான் பாத்தீங்கன்னா லவ்க்கு அப்புறம் பிரேக் விழுந்து சோ இப்ப ஃப்ரெண்ட்ஸா போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. ராபர்ட் ஹார்ட் வனிதா விஜயகுமார் அப்படிங்கிற மாதிரி போட்டு சேவ் தி டேட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது அவங்க எடுக்கிற நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு படத்தோட போஸ்டர்னு சொல்றாங்க. ஏன்னா வனிதா விஜயகுமாரும் ராபர்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு வராங்களாம். அதுவும் மால்தீவ்ஸ்ல தான் அந்த படம் போய்கிட்டு இருக்கான். அந்த படத்தோட ஒரு போஸ்டர் தான் இது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க. ஆனா இதை பார்த்தா அப்படி தெரியல. வனிதா விஜயகுமார் வந்து ராபர்ட் ஹார்ட் வனிதா விஜயகுமார்ங்கிற மாதிரி தானே போட்டிருக்காங்க ஒரிஜினல் நேம் போட்டு. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் அக்டோபர் 5ஆம் தேதி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. அவங்களுக்கு உண்மையிலே கல்யாணம் தான் நடக்க போதா இல்ல சும்மா வந்து சொல்றாங்களாங்கிற விஷயம் தெரியல. ஏதாவது வனிதா விஜயகுமார் நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் ரொம்பவே மக்களுக்கு இடையில பெரும் வரவேற்பை பெற்றாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிலையில போய்கிட்டு இருக்கும் போதுதான் பீட்டர் பாலு அவங்க லைஃப்குள்ள வந்தாங்க. ஆனா அது கடைசி வரைக்கும் நிலைக்கல. சோ இதுக்கப்புறம் வனிதா விஜயகுமாரோட டாபிக் சோஷியல் மீடியால வராது, இனிமே அவங்க எதையுமே பெருசா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில மக்கள் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அவங்க அப்படிலாம் இல்லாம அவங்களுடைய திறமையை வச்சு குக் வித் கோமாளிக்கு சமையல் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணி எல்லார் மக்களுக்கு இடையில திருப்பியும் அவங்க மனசுல வெற்றி பெற்றாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா படங்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய நடிச்சுக்கிட்டு வராங்க. சோ இப்ப ரொம்பவே மக்களுக்கு இடையில வரவேற்பை பெற்றுக்கிட்டு வந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சோ இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிற டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.